இன்றைய ஆன்மீக தகவலில் மிதுன ராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான தான தர்மங்கள் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி, அதாவது மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவானாக இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்ப்பதற்கு ஒரு அதிபதியாக புதன் பகவான் இருக்கிறதுனால, எல்லாவற்றுக்கும் மேலாக வித்தைக்கு அதிபதியாக இருக்கிறதுனால, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பல்வேறு வித்தைகளை புகுத்தக்கூடிய, கணிதத்துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் புதன் பகவான் இருக்கிறதுனால, கல்வி சம்பந்தப்பட்ட ஏழை மாணவர்களுக்கு கல்விக்காக ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். கல்வி சம்பந்தப்பட்ட அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, புத்தகங்கள் வாங்கி தருவது அல்லது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான ஏதாவது ஒரு தொகையை அவர்களுக்கு கொடுப்பது, நீங்கள் தொகையாக கொடுப்பதை விட புத்தகமாக பொருளாக வாங்கி தருவது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். சாதாரண ஸ்கூல் பேக் வாங்கி தரலாம், நிறைய குழந்தைகளுக்கு ஜாமெண்ட்ரி பாஸ் வாங்க முடியாமல் இருக்கும், அந்த ஜாமெண்ட்ரி பாஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாங்கி தரலாம், எழுதுகோல் சம்பந்தப்பட்ட ஸ்டேஷனரி பொருட்களை வந்து அவங்களுக்கு வாங்கி தரலாம். அதே சமயம் ஸ்கூலில் வந்து இப்போ நிறைய பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இதுவெல்லாம் வாங்கி தர முடியாது சார், அந்த அளவுக்கு எனக்கு வசதி இல்லை அப்படின்னு உள்ளவங்க வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. எந்த வசதியுமே இல்லாமல் இருந்தால் கூட சாதாரணமாக ஒரு பள்ளிக்கூடங்களில், அதாவது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, காலை நேரத்தில் முதல் இரண்டு பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இன்டர்வல் விடுவாங்க இல்லைங்களா, காலை ஒரு 10-10:30 மணிக்கு இன்டர்வல் விடும் பொழுது அந்த இடைவேளை நேரத்தில் வந்து அந்த பிள்ளைகள் வெளியில் வரும் பொழுது பள்ளிக்கூடத்திலிருந்து வெளியில் வந்து ஏதாவது தின்பண்டங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதில் ஒரு சில பிள்ளைகள் வந்து எந்த தின்பண்டமும் வாங்கி சாப்பிட முடியாமல் ஏக்கத்தோடு இருப்பாங்க இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய ஏக்கத்தோடு தவிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு, அந்த கல்வி பிள்ளைகளுக்கு, கல்வி செல்வங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சின்ன தின்பண்டங்களை, அங்கே இருக்கக்கூடிய ஐஸு, அங்கே இருக்கக்கூடிய அதாவது வேறு வகையான தின்பண்டங்கள் ஏதாவது அந்த குழந்தைக்கு வாங்கி தரலாம். எதுவுமே வாங்கி தர முடியாவிட்டால் கூட உங்களால் விலை குறைந்த பொருளாகிய ஒரு சின்ன இளந்தவடையோ அல்லது ஒரு கலாக்காயோ வாங்கி கொடுத்தால் கூட போதுங்க, அதுவே பெருந்த ஒரு நன்மையை உங்களுக்கும் உண்மையான ஒரு மிகப்பெரிய மேன்மையை அந்த பள்ளி செல்வத்துக்கும் அந்த கல்வி குழந்தைக்கும் நிச்சயமாக கொடுக்கும்ங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.